பண்ணு. அபிஷேகம் பால் உண்டு, மத்த எதுவும் பண்ணக்கூடாது. நாப்பத்தி எட்டு நாளுக்கு வெறும் பால் தான் அபிஷேகம். 48வது நாள் தான் என்ன பண்ணணும்,
சுவாமிக்கு அபிஷேகப்படி கதம்ப பொடி மந்தல குங்குமம் சந்தனம் கல்பூரம் எல்லாத்தையும் வச்சு நம்ம தீபாராதனை பண்ணுறது செய்யறது போகிறது வர்றது வெட்டி பெட்டி போற்றி ஓம் சக்தி பராசக்தி செல்வசக்தி விநாயக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த அற்புதமான சுபமுகூர்த்த நன்னாள்ல தற்பொழுது விநாயக பெருமானுக்கு மகா கும்பாபிஷேக பெருவிழா ஆரம்பமாகி மகா கணபதி யாகத்தோட ஆரம்பமாகி நடைபெற உள்ளது. அனைத்து கிராம பொதுமக்களும் தாய்மார்களும் குழந்தைகளும் பெரியோர்களும் அனைவரும் உடனடியாக செல்வசக்தி விநாயக பெருமான் அதாவது நம்ம நடுப்பழனி செல்லக்கூடிய வகையிலே அந்த சமுதாய நற்கூடத்திற்கு அருகாமையிலே அமையப்பட்டுள்ள கடல் வளாகத்தில் அற்புதமான ஒரு சின்ன ஒரு ஆலயமாக அமைத்து அந்த விநாயக பெருமானுக்கு தற்பொழுது கணபதி ஹோமத்தோடு மகா கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பான முறைகளே நடைபெற உள்ளது. அனைத்து பக்தர்களும் பொதுமக்களும் தாய்மார்களும் குழந்தைகளும் பெரியோர்களும் ஆலயத்திற்கு வருகை தந்திருந்து எல்லாம் உள்ள செல்வசக்தி விநாயக பெருமான் திருவருளை பெருமாறு அனைத்து பக்தர்களும் வருக இறைவனுடைய திருவருள் பெருகு என கேட்டுக்கொள்கிறேன். ஓம் குரு பிரம்மா கையெடுத்து கும்பிட்டுங்க. பிள்ளையார் குலதெய்வம் உங்க வீட்டு பெரியவங்களை பிரார்த்தனை பண்ணி வேண்டிங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணுகோ குரு தேகோ மகேஸ்வர மாலை குரு சாட்சாத் குரு பிரம்மா குரு சாட்சாத் குரு பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ எட்டு வேலம் முகூர்த்த வாக்கியம் பசுமாட்டுடைய ரெண்டு கொம்புல போடுங்க. அஸ்வினி தேவதா திவ்யோ நமஹ பசுமாட்டுடைய காம்புல போடுங்க. சுரபி தேவதாக நமஹ கண்ணுக்குட்டி மேல ஒரு பூ போடுங்க. நந்தின் நீ நமஹ திலீப வம்சோத்தவாக பிரம்ம விஷ்ணு ருத்ராதிப்யோ நமஹ சம்பூஜ்யா திவ்ய மங்களேனத திரயத்ரிம்சத் கோடி தேவதா சுரூபின் நீ நமஹ மங்கள கிரகலட்சுமி வாங்கிக்கோங்க. பசுமாட்டுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் சேர்ந்து காமிச்சு கோவிலை சுற்றி அதாவது பசுமாட்டை சுற்றி வந்துடுங்க.
மாடு சுத்தி வர மாதிரி வெடி இருக்கு. பிள்ளையார பீச்சாங்க.